Action! இரண்டாயிரத்தி நாலில் வெளிவந்த காமராஜ் திரைப்படம் மீண்டும் படப்பிடிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்படத்தில் இயக்குனர் சமுத்திரக்கனி முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். காமராஜ் இறந்த பின் அவரது வீட்டிற்கு அரசாங்க அதிகாரிகள் வந்து அவரது சொத்து மதிப்பை கணக்கிடுவதாக படப்பிடிப்பு காட்சிகள் எடுக்கப்பட்டன. மாநகராட்சி அதிகாரியாக சமுத்திரக்கனி நடித்துள்ளார் என்பதோடு இம்மாதிரியான படங்களில் நடிப்பது தனக்கு சந்தோஷத்தை தருவதாகவும் கூறியுள்ளார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள், எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். எத்தனையோ ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த ரோல் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். என்னென்னா, காமராஜர் ஐயா இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கெடுக்க வரக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக வந்து சொத்து மதிப்பை கணக்கெடுத்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதாவது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, இருந்த வீடு வாடகை வீடு, வாகனங்கள் எதுவுமே அவர் பேரில் இல்லை, ஒரு 110 ரூபா பேலன்ஸ் மட்டும் பணம் இருந்தது, 4 துண்டு, 4 வேஷ்டி, 4 சட்டை, இது மட்டும்தான் அவருடைய சொத்து. ரொம்ப வியப்பாக இருந்தது, இப்படி ஒரு தலைவராக அப்படின்னு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன். இந்த வாழ்க்கை வரலாறை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் என்னுடைய ஆசை. ஏன்னா இளைஞர்கள் பார்க்கணும், இப்படி ஒரு தலைவர் நமக்குள்ளே வாழ்ந்துருக்காரு, நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காரு, இளைஞர்கள் பார்க்கணும், நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். நல்ல இளைஞர்களுக்குள்ளே இருந்து ஒரு அற்புதமான தலைவன், அதே மாதிரி ஒரு தலைவன் வரணும் அப்படின்ற ஆசை. எல்லா இளைஞர்களும் இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு விதைப்பாக இருக்கும் உங்களுக்குள்ள. புதிதாக இணைக்கப்பட்ட காட்சிகளுடன் ஜூலை 11 தேதி காமராஜ் திரைப்படம் வெளியிட உள்ளது. பிரேம்ராஜுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.